வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார் ஸ்வீப். இன்றைக்கி ஜெகன் குமார் ஸ்வீப்பில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கடந்த ஒரு மாதமாக தனுஷ் அவர்கள் வந்து இன்டர்நெட் அப்படியே திருக்கி விட்டுக்கிட்டுருக்காரு. இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட, நேற்று ஒரு கண்ணில் நான் ஒன்று பார்த்தேன், என்ன பாட்டு அந்த பாட்டு, ஒரு ஸ்லோ பாய்சன், அந்த பாட்டுக்கு நான் ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த பாட்டு அப்படியே கேட்க கேட்க அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதில் எதாச்சியாக அவர் பண்ணது, அது இல்லாமல் அந்த பாட்டில் ஒரு பழைய காதல் கொண்டேன் ஸ்டெப்பெல்லாம் போட்டிருப்பாரு, செம்மையாக இருந்துச்சு. பயங்கர கூஸ் பம்ப், அதாவது சூப்பரான மொமெண்ட், அது அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அது இல்லாமல் அது புயட்டு கம் சிங்கரு ரெண்டுமே தனுஷ் தான். ஸோ சூப்பராக அந்த மாதிரி இணையத்தை அப்படியே தெரிக்க விட்டுட்டுருக்காரு. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டர், வாட்ஸ்அப், எல்லாம் நீ என்ன பேர் சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் தனுஷ் பேர் தான். ஆமாம், அமேசான் ப்ரைமில் கர்ணன் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு, படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்லேயும் பிச்சுட்டு ஓடிச்சு, எல்லா பக்கமும் பயங்கர ரெஸ்பான்ஸ். நார்த் இந்தியன் சோசியல் மீடியாவில் ரிவ்யூ பண்ணுறவங்க வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அதாவது ராதே படத்தை கண்ணா பெண்ணான்னு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க, அதாவது ஒரு பயாஸ்ட் ரிவ்யூ இருந்துச்சு. ஆனால் வந்து நேர்மையாக நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க, மொத்தமாக அந்த படம் வந்து குப்பை தான், அதில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கும், ரொம்ப ஹானஸ்ட்டாக அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு ராதே படத்தை கிழிச்சு போட்டிருந்தாங்க வழக்கம் போல். அதுவும் இல்லாமல் கர்ணன் படத்துக்கு 5 out of 5 அந்த ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அந்த ரிவ்யூவோட லிங்க் நான் வேணால் கொடுக்குறேன், கீழே போய் பாருங்கள் சரிங்களா. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அந்தளவுக்கு தனுஷோட பேர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ரக்கெட்டா ரக்கெட்டா ரக்கெட்டான்னு போட்டு பொழந்து, அதுக்கப்புறம் என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, அதுக்கப்புறம் கண்டா வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கர்ணன் படம், அதுக்கப்புறம் இப்போது டீசர் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நேத்து ஒரு கண்ணில் நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு அந்த பாட்டு, அடடா செம்ம பாட்டு. இப்படி தனுஷோட பேர் எல்லா பக்கமும் அடிபட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறேன், கார்த்திக் சுப்பராஜ் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி ஜகமே தந்திரம் ட்ரெய்லர் அவுட் அப்படின்னு போட்டிருந்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒரு தொடர்ந்து ஒரு வாரமாக இதெல்லாம் கவனிக்கலை. ஜகமே தந்திரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆ அப்படி, அடடா உடனே ரியாக்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அலுவலகத்துக்கு நேரம் ஆகிடுச்சு, அதனால் டக்குன்னு போயிட்டேன். இப்போ சாயந்தரம் வந்தோடனே முதல் வேலையாக அதான் நம்ம எல்லாருமா சேர்ந்து ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும், இருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மியூசிக் செம்மையாக இருக்கு, கபாலி அந்த படம் டோன் மாதிரி. ஆமாமா, ஸ்ரீலங்கா. பாபா பாஸ்கரா. சூப்பர் சூப்பர் தம்பி. கலையரசன் வாடகை, தி ஒரிஜினல் கேங்ஸ்டர். கரெக்ட் தானே, சோலர் பரம்பரையில் ஒரு பிளண்டர் தான். அ நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம், 18th June 18th பயங்கரமாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் மாதிரியாங்க இருக்குது.
ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் வியூஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு ஒரு சூப்பர் கேங்ஸ்டர் படம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நடுவில் ஒரு ட்வீட் வந்துச்சு, அதாவது கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வந்து படம் வேறு லெவலில் இருக்குது, தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆனால் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரில. ஆனால் வந்து கார்த்திக் சுப்பராஜ் அவர் ட்ரீட் எப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் போன ரியாக்ஷன் வீடியோவில் கூட அதான் சொல்லியிருந்தேன். கார்த்திக் சுப்பராஜ் அவர் ஸ்டைலில் வேறு மாதிரி ஒரு எப்படியே விருந்து வைப்பார், படையிலே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது படம். பார்த்தாவே தெரியுது அந்த டோனு ப்ளஸ் மியூசிக் அதோட கேமரா வியூஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. சோலர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஃபினிஷிங் நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரைலர் பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குங்க. அதில் வர ஒரு டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு தோணுது அப்படிங்கிறதுக்கு தனுஷ் அழகாக அப்படி ஒரு லுக்கு கொடுப்பார்ல, அந்த லுக்கு செம்ம மாஸ் லுக்கு சொல்லிட்டு சொல்லுவார்ல, தப்பு தான் பண்ணுறேன், தப்புல ஏது சின்ன தப்பு பெரிய தப்பு அப்படிங்கிறது அந்த டைலாக் ஆசம் செம்மங்க, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போயே இருக்குது. June 18 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம். பார்த்துட்டு உடனே நானும் என்னுடைய ரிவ்யூ கொடுக்குறேன். நான் சொன்னேன் இல்லையா, கருண் ரிவ்யூ அந்த ஹிந்தி யூடியூப் சேனல் பண்ணியிருந்தாங்கன்னு, அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்து செஞ்சு விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தனுஷ் ஃபேன்ஸ் இதுவரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.